இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் தான் பி மார்க்கெட்டில் கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். பிக் ஜீனியஸ் அகாடமியின் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேட்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9-22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். அந்த அரசியல்வாதி அரசியலை விட்டு விலகி இருந்த காலகட்டம் அது. காரைக்குடியில் நிலத்தடி நீரை அங்கிருந்து 20 கிராமங்களுக்கு அப்பால் இருக்கும் ஒரு கிராமத்துக்கு எடுத்து செல்வதற்கு அரசு திட்டமிடுகிறது. அரசியல் வேண்டாம் என்று எண்ணிய அந்த அரசியல்வாதி மக்களை திரட்டி களமிறங்கினார். காரைக்குடி ஸ்தம்பித்து போனது. அரசு தன் முடிவிலிருந்து பின்வாங்கியது. அவர்தான் பழ.கருப்பையா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த பிரபல நிதி நிறுவன அதிபர் பழனியப்பனுக்கு 1943 ஏப்ரல் மாதம் 2 மகனாக பிறந்தவர்தான் பழ.கருப்பையா. காரைக்குடியில் பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே படிப்பை விட விளையாட்டில்தான் பழ.கருப்பையாவுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. மாவட்ட அளவிலான கால்பந்து, ஹாக்கி அணிகளில் சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தார் பழ.கருப்பையா. படிப்பை விட விளையாட்டில் தீவிரமாக ஈடுபட்டதால் படிப்பில் கோட்டை விட்டார். இதன் விளைவு SLC படிப்பை 3 முயற்சி செய்தே தேர்ச்சி பெற்றார். SLC படிப்பு முடித்த பிறகு PUC அதாவது ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் எனப்படும் மேல்நிலை படிப்பை பயில்வதற்காக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அவரது சக நண்பர்கள் எல்லோரும் உயர்கல்வியை கருத்தில் கொண்டு அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் பாடப்பிரிவை தேர்வு செய்ய இவர் மட்டும் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக அட்வான்ஸ்டு தமிழ் பாடப்பிரிவை தேர்வு செய்தார். இந்த PUC படிப்பையும் 2 தோல்வியடைந்த பிறகே நிறைவு செய்தார் பழ.கருப்பையா. எந்த படிப்பை படித்தாலும் 3 தேர்வு எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்த கருப்பையாவின் நிலையை பார்த்த அவரது தந்தை பழனியப்பன் இனி தன் மகனுக்கு படிப்பே வராது என்ற முடிவுக்கே வந்துவிட்டார். அதனால் வராத படிப்பை விட்டுவிடு, படிக்கவில்லை என்றால் என்ன ஆக போகிறது? வணிக சமூகமான நமக்கு பணம் சம்பாதிப்பதுதான் முக்கியம். பெருவாரியாக சம்பாதித்தால் MA படித்த 10 வேலைக்கு வைக்க முடியும். நீ MA படித்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. திரும்ப திரும்ப ஒரே வகுப்பில் படிப்பதை விட நம் தொழிலை கவனி என்று அறிவுரை சொல்லி தன் நிதி நிறுவனத்தையே கவனிக்க மதுரைக்கு கையோடு அழைத்துச் சென்றார் பழனியப்பன். மதுரையில் அவர் தன் தந்தையோடு தொழிலை கவனித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஓய்வு நேரம் முழுவதையும் புத்தகம் படிப்பதற்காக மட்டுமே செலவிட்டார். அப்போது ஒரு முறை லூயி ஃபிஷர் எழுதிய லைஃப் ஆஃப் காந்தி என்ற புத்தகத்தை படிக்க கையில் எடுத்தார். மேக்கிங் ஆஃப் மகாத்மா என்ற அத்தியாயத்தில் தான் பேசும் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே வித்தியாசமின்றி வாழ்ந்ததால்தான் காந்தி மகாத்மாவாக உருமாறினார் என்று அந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அந்த புத்தகத்தை படித்ததன் காரணமாக காந்தி அவரின் மனதினுள் சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டார். காந்தியை பிடித்து போனதால் இயல்பாகவே காங்கிரஸ் கட்சியின் கொள்கையும் இவருக்கு பிடித்து போனது. அதிலிருந்து காரைக்குடி மற்றும் மதுரை சுற்றுவட்டாரத்தில் நடக்கும் காங்கிரஸ் கட்சியின் கூட்டங்களுக்கு செல்ல துவங்கினார் பழ.கருப்பையா. அப்போது சில மேடைகளில் பேசுவதற்கான வாய்ப்பும் பழ.கருப்பையாவுக்கு அமைந்தது. இன்று மைக் கிடைத்தாலே தனது கர்ஜனையை தொடங்கிவிடும் பழ.கருப்பையாவின் முதல் முழக்கம் காங்கிரஸ் மேடைகளில்தான். அது 1971 தமிழ்நாடு முழுவதும் கள்ளுக்கடை திறக்கப்பட்ட காலம் அது. இயல்பிலேயே காந்திய உணர்வு உள்ளுக்குள் இருந்ததால் தன்னோடு சேர்த்து 26 இளைஞர்களை ஒன்று திரட்டி கள்ளுக்கடைகளை மூடச் சொல்லி காரைக்குடி தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டார் பழ.கருப்பையா. இதில் கைது செய்யப்பட்டு காரைக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதுவரை இப்படி ஒரு வழக்கை பார்த்திராத நீதிபதி, இளமை துடுக்கில் இதனை செய்திருப்பீர்கள், அதனால் உங்களை விட்டு விடுகிறேன் என்று கூறி அவர்கள் மீதான வழக்கை தள்ளுபடி செய்யும் முடிவுக்கு வந்தார். ஆனால் இதை ஏற்காத பழ.கருப்பையா
நாங்கள் தெரிந்துதான் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டோம். எங்களை எத்தனை நாள் வேண்டுமானாலும் சிறையில் அடையுங்கள் என்று நீதிமன்றத்திலேயே சீறினார். இதை கேட்ட நீதிபதி, தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அனைவரையும் 15 நாட்களுக்கு சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். பழ.கருப்பையா முதல் முறையாக சிறைக்கு சென்றபோது அவருக்கு வயது 29 தான். பழ.கருப்பையா சிறைக்கு சென்றதுதான் அவருக்கு காமராஜரின் அறிமுகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது. காங்கிரஸ் கட்சியின் தலைமை எந்த ஒரு போராட்டத்தையும் அறிவிக்கும் முன்னரே பழ.கருப்பையா தலைமையிலான இளைஞர் படை கள்ளுக்கடைகளுக்கு எதிராக போராட்டத்தை செய்தது. அப்போது இதன் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்ட இந்த சம்பவம் அப்போதைய காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜரின் காதுகளுக்கு எட்டியது. சிறு வயதில் சிறைக்கு போவதற்கு கூட தயங்காமல் ஆர்வமாய் கட்சி பணிகளை செய்கிறார்களே என்று வியந்து காரைக்குடியில் பழ.கருப்பையா தலைமையில் சிறைப்பட்ட இளைஞர்களை சென்னைக்கு வரவழைத்து மனதார பாராட்டினார் காமராஜர். இந்த சம்பவத்துக்கு பிறகு மதுரை, காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பழ.கருப்பையா ஏற்பாடு செய்த பல கூட்டங்களில் காமராஜரின் குரலும் சேர்ந்தே ஒலித்தது. 1972 காமராஜர் காரைக்குடியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக வந்திருந்தார். மேடையில் காமராஜர் அமர்ந்திருந்த இருக்கைக்கு அருகில் நின்று கொண்டு அவரை புகழ்ந்து தள்ளினார் பழ.கருப்பையா. காமராஜருக்கு இயல்பிலேயே நீளமான கை. பழ.கருப்பையாவின் புகழ்ச்சி காமராஜரையே முகம் சுழிக்க வைத்தது. இதனால் உட்கார்ந்த இடத்திலிருந்தே பழ.கருப்பையாவின் சட்டையை பிடித்து இழுத்து, ஏய் போதும் போதும், பேச்சை நிறுத்து என்று பேச்சை நிறுத்த முயன்றார். ஆனாலும் பழ.கருப்பையா பேச்சை நிறுத்துவதாக இல்லை, மாறாக மைக்கை தூக்கி கொண்டு காமராஜரின் கைக்கு எட்டாத வகையில் நகர்ந்து தனது பேச்சை தொடர்ந்தார். முதலில் பழ.கருப்பையாவை அதட்டிய காமராஜர் தொடர்ந்து பேச ஆரம்பித்ததும் சிரித்து கொண்டே ரசிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு காரைக்குடி நகர காங்கிரஸ் தலைவராகும் அளவிற்கு பழ.கருப்பையாவின் செல்வாக்கு காங்கிரஸ் கட்சியில் பெருகியது. அதன்பின் சரியாக 1 ஆண்டு கழித்து தமிழக காங்கிரசின் மாநில செயலாளராக இருந்த பழநெடுமாறனை அழைத்த காமராஜர், வரும் சட்டமன்ற தேர்தலில் கருப்பையாவை வேட்பாளராக நிறுத்தப் போகிறோம், அவனை அரசியல் ரீதியாக வளர்த்துவிடு என்று உத்தரவு போட்டாராம். இந்த நிகழ்வை கருப்பையாவிடம் சொல்லிய நெடுமாறன், நீ என்னோடே இரு, நாம் இருவரும் இணைந்து அரசியலில் ஈடுபடுவோம் என்று சொல்லி காரைக்குடியில் இருந்த கருப்பையாவை மதுரைக்கு அழைத்து வந்தார். கிட்டத்தட்ட 7 வருட காலங்கள் நெடுமாறனோடு நெருங்கி பழகிய காரணத்தினால் தமிழ்நாடு முழுவதும் நெடுமாறன் பயணிக்கும் போது காமராஜரோடு நெருங்கி பழகும் வாய்ப்பு பழ.கருப்பையாவுக்கு கிடைத்தது. 1975 இந்திரா காந்தி எமர்ஜென்சியை அறிவித்திருந்த காலம் அது. காமராஜரோடு இணைந்து எமர்ஜென்சிக்கு எதிராக களமாடினார் பழ.கருப்பையா. அதே ஆண்டு அக்டோபர் 2 காமராஜர் மறைந்துவிட காங்கிரஸ் கட்சியில் இருக்க பிடிக்காமல் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா கட்சியில் இணைந்தார். அதன் பிறகு ஜனதா கட்சி பிளவுபட்டதால் உருவான ஜனதா தளம் கட்சியில் இணைந்து பயணித்தார் பழ.கருப்பையா. இந்த கட்சியின் சார்பாக சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டார் பழ.கருப்பையா. அதே காலகட்டத்தில் சினிமா மேல் ஆசை ஏற்பட்டு திரைப்படம் எடுக்க சென்னை வந்தார். சிவகுமார் நடிப்பில் இன்று நீ நாளை நான், கமல் நடிப்பில் அந்த 1 நிமிடம், விஜயகாந்த் நடிப்பில் பொறுத்தது போதும் என 3 படங்களை தயாரித்தார். இவர் தயாரித்த 3 படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. விஜயகாந்த் நடிப்பில் வெளியான பொறுத்தது போதும் படத்திற்கு வசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி என்பது குறிப்பிடத்தக்கது. 1980களின் தொடக்கம் அது. ஈழத்தில் தமிழர்களுக்கு எதிரான கலவரங்கள் அதிகரித்துக் கொண்டிருந்த காலம். இந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அடைக்கலம் தேடி தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வரத் தொடங்கியிருந்தனர். 1985 முதல் 87 வரை ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்ற பேரணிகள் தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் நடத்தப்பட்டன. பல மேடைகளில் திமுக தலைவர் கருணாநிதி ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும் விடுதலை புலிகள் உள்ளிட்ட விடுதலை போராளி இயக்கங்களுக்கு ஆதரவாகவும் உரையாற்றிக் கொண்டிருந்தார். இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகளுக்கு ஈழம் பற்றிய புரிதல் இல்லாத காரணத்தினால் ஈழத்திற்காக குரல் கொடுப்பது காலத்தின் தேவை என கருதிய பழ.கருப்பையா 1988 சிங்கம் புணரையில் நடந்த திமுக மாநாட்டில் கலைஞர் கருணாநிதி தலைமையில் திமுகவில் இணைந்தார். 90களின் தொடக்கத்தில் திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக இருந்த வைகோ கட்சியின் அனுமதி இல்லாமல் இலங்கைக்கு சென்று
பிரபாகரனை சந்தித்தது. தேர்தல் பிரச்சாரத்தில் ராஜீவ்காந்தி கொலை, திமுக ஆட்சி கலைப்பு போன்றவை திமுகவின் மேலிடத்திற்கு வைகோ மீது கடும் கசப்புணர்வை ஊட்டிவிட்டது. திமுக ஆட்சி கலைப்புக்கு வைகோ மறைமுகமாக காரணமாகிவிட்டார் என்றெல்லாம் பேசப்பட்டது. இதன் காரணமாக திமுகவிலிருந்து படிப்படியாக ஓரங்கட்டப்பட்டார் வைகோ. கூட்டங்களில் பேசுவதற்கு கூட வைகோவை அழைப்பதில் திமுக தலைமை கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது. 93 நவம்பர் மாதம் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி வைகோ திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். திமுகவை விட்டு வெளியேற்றப்பட்ட வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை ஆரம்பித்த போது அதிலும் தன்னை இணைத்துக் கொண்டார் பழ.கருப்பையா. அதன் பிறகு வைகோவின் செயல்பாடுகள் பிடிக்காததால் மதிமுகவிலும் இருந்து வெளியேறிய பழ.கருப்பையா அரசியலிலிருந்து கொஞ்ச காலம் விலகி இருக்க தன் சொந்த ஊரான காரைக்குடிக்கே சென்று விட்டார். அரசியலில் இருந்து விலகி ஓய்வில் இருந்த காலகட்டத்தில் காரைக்குடி மக்களின் ஒரே குடிநீர் ஆதாரமான சம்பை ஊற்றுநீரை வழியில் இருக்கும் 20 கிராமங்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் வேறு ஒரு கிராமத்திற்கு தண்ணீரை எடுத்துச் செல்ல அரசு திட்டமிட்ட போது அதற்கு எதிராக ஆற்று நீர்தான் அனைவருக்கும் சொந்தம், ஊற்று நீர் ஊருக்குத்தான் சொந்தம் என்ற முழக்கத்தோடு மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார். 19 நாள் காந்திய வழியில் உண்ணாவிரதமும் இருந்தார் பழ.கருப்பையா. இவர் தொடங்கிய போராட்டம் காரைக்குடி நகரம் முழுவதும் தீயாக பரவியது. 4 நாட்கள் காரைக்குடி நகரமே ஸ்தம்பித்து போனது. போராட்டத்தை கலைக்க வேறு வழியின்றி பழ.கருப்பையா கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இவரின் பேச்சால் தான் மக்களிடம் கொந்தளிப்பு ஏற்படுகிறது என்று காவல்துறை பழ.கருப்பையா மீது வழக்கு பதிவு செய்திருந்தது. நீதிமன்றமோ இவர் இந்த ஊரிலேயே இருக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டது. நீதிமன்ற உத்தரவை ஏற்ற பழ.கருப்பையா காரைக்குடி அருகே இருக்கும் புதுவயல் என்ற கிராமத்தில் சில காலம் தங்கியிருந்தார். காரைக்குடியில் தங்குவதற்குத்தானே தடை, பிரச்சாரம் செய்ய எந்த தடையும் இல்லைதானே என்று பறையுடன் காரைக்குடியில் களமிறங்கிய பழ.கருப்பையா வீதி வீதியாக இந்த குடிநீர் விவகாரம் குறித்து பிரச்சாரம் செய்தார். இறுதியில் கருப்பையாவின் போராட்டமே வென்றது. ஊற்று நீர் ஊருக்குத்தான் சொந்தம் என்று அரசே தன் திட்டத்தை கைவிட்டு விட்டது. அந்த ஊற்று நீருக்காக போராடி ஊற்றை ஊருக்கு பெற்றுக் கொடுத்ததால் தண்ணீர் மைந்தன் பழ.கருப்பையா என்று காரைக்குடி மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார். மக்களிடம் இருந்த செல்வாக்கு தன்னை தேர்தலில் வெற்றி பெற வைக்கும் என்று எண்ணிய பழ.கருப்பையா 1996 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் சுயேட்சையாகவே போட்டியிட்டார். ஆனால் அவருக்கு தோல்வியையே மக்கள் பரிசாக கொடுத்தனர். என்னதான் மக்களுக்கு களத்தில் நின்றாலும் மக்கள் மனதில் கட்சியின் பெயர்தான் ஆழ பதிந்திருக்கிறது என்பதை உணர்ந்த பழ.கருப்பையா மீண்டும் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். அங்கும் சில ஆண்டுகள் தான் காங்கிரஸில் இருக்க பிடிக்காமல் அங்கிருந்தும் வெளியேறி பின் கலை இலக்கிய மேடைகள், பட்டிமன்றங்களில் பேசுவது, இதழ்களில் தொடர் எழுதுவது, சின்னத்திரை வெள்ளித்திரைகளில் நடிப்பது என்று அரசியலுக்கு முழுக்கு போட்டுவிட்டு கலைத்துறையில் தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார். 2008 ஈழப்போர் உச்சத்தில் இருந்த காலகட்டம். அப்போது ஆட்சியில் இருந்த திமுகவின் ஈழம் பற்றிய நிலைப்பாடுகள் காரணமாக திமுகவையும் கருணாநிதியையும் விமர்சித்து மேடைகளில் பேசுவது, நாளிதழ்களில் கட்டுரை எழுதுவது என திமுக எதிர்ப்பில் தீவிரமாக இருந்ததால் மிக கடுமையான தாக்குதலுக்கும் உள்ளானார். துக்ளக் இதழின் அப்போதைய ஆசிரியராக இருந்த சோ பழ.கருப்பையாவை பாதுகாப்புக்காக அதிமுகவில் இணையச் சொல்லி ஆலோசனை கொடுத்தார். அவரின் ஆலோசனையின் பேரில் ஜெயலலிதாவின் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். கட்சிகள் இணைந்ததும் அக்கட்சியின் இலக்கிய அணி மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சென்னை துறைமுகம் தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளராக களமிறங்கினார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை விட 20,317 வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடினார் பழ.கருப்பையா. 2016 நடந்த துக்ளக் ஆண்டு விழாவில் எதிர்கட்சி பிரமுகர்கள் அமர்ந்திருக்கும் மேடையில் உட்கார்ந்து கொண்டு தமிழகத்தில் இன்று மந்திரியும் தலைமைச் செயலாளரும் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கிறார்கள், எம்எல்ஏவாக இருந்து கொண்டு மேசையை தட்டலாம், கமிஷன் வாங்கலாம், ஊரை எடுத்து உலகில் போடலாம், இதுதான் இன்று எம்எல்ஏக்களின் தலையாய பணி, இதுதான் கட்சிகளின் கோட்பாடு, எம்எல்ஏவாக நான் தோற்றுவிட்டேன், துறைமுகம் தொகுதி மக்களுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று தன் மனதில் பட்டதை பகிரங்கமாக பேசினார் பழ.கருப்பையா. துக்ளக் விழாவில் அரசை எதிர்த்து பேசியதற்கு எதிர்வினையாக பழ.கருப்பையாவை
அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அப்போதைய தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா உத்தரவிட்டார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதால் தன் எம்எல்ஏ பதவியையும் அவர் ராஜினாமா செய்தார். பதவியை ராஜினாமா செய்த பின்னரும் பழ.கருப்பையா தொலைக்காட்சிகள் மூலமாகவும் பேட்டிகள் வாயிலாகவும் ஆளுங்கட்சியின் அவலங்களையும் முறைகேடுகளையும் விமர்சனம் செய்ததன் விளைவாக அவரின் அஇஅதிமுக தொண்டர்கள் பழ.கருப்பையா வீட்டின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் பழ.கருப்பையா வீட்டின் ஜன்னல் கண்ணாடி மற்றும் கார் கண்ணாடிகள் உடைந்தன. இனிமேல் அரசியலுக்கு முழுக்கு போட்டு விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்த பழ.கருப்பையாவை ரோமாபுரி பாண்டியனின் புத்தக வெளியீட்டு விழாவில் மக்களுக்கு முன்னால் அவரை பார்த்து, ஏதோ அடைமழை பெய்தது, நல்ல வீடு கெட்ட வீடு பார்த்து ஒதுங்க முடியாது, கிடைக்கிற வீட்டில்தான் ஒதுங்க முடியும், தற்போது மழை நின்றுவிட்டது, சொந்த வீட்டிற்கு வா, உங்களை போன்றவர்கள் திராவிட இயக்கத்தை காக்க வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதி அழைக்க திமுகவில் இணைந்தார் பழ.கருப்பையா. திமுகவில் அவருக்கு பொறுப்பு எதுவுமே இல்லாமல் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் என்ற அடையாளத்தோடு செயல்பட்டு வந்த பழ.கருப்பையா திடீரென்று திமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். உழைக்கும் வர்க்கத்தால் கட்டமைக்கப்பட்ட கட்சி இப்போது கார்ப்பரேட் மயமாகிக் கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து திமுக தலைவர் ஸ்டாலினிடமே தன் விலகல் குறித்து அறிவித்துவிட்டு திமுகவை விட்டு வெளியேறினார். ஓராண்டு காலம் அமைதியாய் இருந்த பழ.கருப்பையாவை மக்கள் நீதி மய்யத்தின் 4ஆம் ஆண்டு பொதுக்குழுவில் சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருந்தார் கமல்ஹாசன். மேடையில் மைக்கை பிடித்த பழ.கருப்பையா திமுகவையும் அதிமுகவையும் சரமாரியாக தாக்கி பேசினார். பழ.கருப்பையாவின் வரவை எதிர்பார்த்த கமல்ஹாசன் வேட்பாளர் தேர்வு கமிட்டியில் அவரை நியமித்திருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளராக பழ.கருப்பையா களமிறங்குவார் என்று அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசனே அறிவித்திருக்கிறார். நான் கூடுவிட்டு கூடு மாறியிருக்கிறேன், ஆனால் எந்த கூட்டிலிருந்தும் ஒரு சின்ன சுள்ளியை கூட எடுத்து சென்றதில்லை என தான் கட்சி மாறியது குறித்து கண்ணதாசன் ஒருமுறை தெரிவித்திருந்தார். அது பழ.கருப்பையாவிற்கும் 100% பொருந்தும்.